ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம என்ன தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு போராட்டம், ஸோ எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலுமே நம்மளால் முன்னேற முடியாதுங்க. இந்த 5 பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவு நீங்கள் தலைகையில் நின்னாலும் சரிங்க, உங்களால் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பழக்க வழக்கங்கள் தாங்க. நம்ம நடந்துக்கிற விதம் தான், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணோம், ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஸோ மிக உதவியாக இருக்கும். இதில் நம்ம பண்ணக்கூடிய தவறுனால நமக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் போகும். ஸோ அடுத்தது நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஸோ இந்த தவறுகளை தான் நம்ம செய்யக்கூடாது. அது என்னென்ன தவறுகள் அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். 5 தவறு தான் நம்மளோட லைஃப்பை தலையில் போட்டு புரட்டி விட்டுரும். அதனால் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க, வீடியோ முழுமையாக பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் நம்மளை ஒரு வேலையை வந்துட்டு செய்ய விடாதுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சோம்பேறித்தனம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துப்போம். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு, ஸோ இன்றைக்கி எதுக்கு ஜிம்முக்கு போயிட்டு, நம்ம நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு ஏஞ்சி போய் செய்கிறதுக்கு கூட நம்ம மலைச்சிப்போம். நம்ம வந்துட்டு ஒரு டிவி போடுறதுக்கு கூட வந்துட்டு, ஸோ யாராவது வந்தாங்கன்னா அவங்க டிவி போடுவாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்து இந்த டிவியை போட சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணுங்க. ஸோ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறோம்னா அந்த மனுஷனுக்கு சுறுசுறுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே சோம்பேறித்தனம் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா முதல் கட்டமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு எண்டு தாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஸோ எப்போ பார் ஏதாவது ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க. அதாவது சஜஷன் கேட்குறது தப்பு இல்லை, இவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்பாங்க. அதாவது இவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இந்த வேலை பண்ணலாமா வேணாமா, இது சரியாக வருமா, இதில் லாபம் கிடைக்குமா, இப்படின்ற மாதிரி நிறைய விதமாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களோட சோம்பேறித்தனத்தினால அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க, சஜஷன் மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அறிவாளிகளும் அவங்களோட வந்துட்டு ஏதாவது இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கேட்பாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட, யாருக்கிட்ட கேட்டால் அது 100% சரியாக இருக்குமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்பாங்க. அதை மறுபடியும் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் வந்துட்டு பண்ணிக்கவே மாட்டாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, தாழ்வு மனப்பான்மை. என்னால் முடியாது, என்னால் என்னங்க பண்ண முடியும், என்னால் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுறது, என்னால் அது முடியாது. எப்போ ஒருத்தன் தன்னைத்தானே வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகிறானோ அப்போ அந்த இடத்துலேயே ஒரு முடிவுன்றது வந்துடுதுங்க. இவனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்றது. ஸோ உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி உன்னை நம்பி உனக்கு ஒரு வேலை அப்படின்றது வரும். ஸோ நீ வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனால் தான் முடியும். இப்போ ஒரு இன்டர்வியூ போனாங்கன்னா வந்துட்டு என்ன இவங்க பண்ணுவாங்க, முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவாங்க, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகாது, என்னால் அது பண்ண முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்ற வார்த்தை மட்டும்தான் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற மூணாவது இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றத அடியோடு அழிச்சிருங்க. நாலாவது விஷயம் என்னென்னா, ஸோ மற்றவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இவன் தப்பு செஞ்சிட்டான், இவன் மேலே தான் தப்பு, இவனால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தவறை மற்றவங்கள்ட்டிருந்து நம்ம வந்துட்டு எதிர்பார்க்குறோம், அவங்க தான் இந்த தவறுக்கான பொறுப்பு அப்படின்றத எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நம்மளால் எதையுமே கற்றுக்க முடியாதுங்க. வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த தப்புலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அதாவது தப்பு பண்ணவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஸோ தப்பு பண்ணி அதிலிருந்து வந்துட்டு நம்ம வெளியில் வரணும், அதுதான். அதாவது வந்துட்டு ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா திருந்தி அதிலிருந்து வெளியில் வந்துடும், தெரியாமல் அதை பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். மற்றவங்க மேலே நம்ம பழியை போட்டுக்கிட்டே போனோம்னா நம்மளால் ஒரு பொழுதும் வந்துட்டு லைஃப்பில் ஒரு விஷயத்தை கூட கற்றுக்கவே முடியாது. 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளாறுக்கு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து இதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு யோசனை வருதுன்னா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு முடிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வருதுன்னா சரி விடு, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அதை போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நாளைக்கு அதை மறந்துடுவாங்க. இங்கே எல்லாருக்குமே இது நடந்துகிட்ருக்கு. எனக்கே கூட ஒரு சில ஐடியாஸ்லாம் வரும், அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டனா வச்சுக்கோங்களேன், அது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அதை நான் சர்ச் பண்ணி பார்க்கக்கொள்கிற வேற ஒருத்தர் அதை போட்டிருப்பார், அது வந்துட்டு வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு ஓடிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொட்டி கிடக்குது. அதை நம்ம டக்குன்னு வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும், எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணுங்க. மற்றவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது.
ஸோ இது தாங்க லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த அஞ்சு பழக்கங்களையும் இன்றைக்கே வந்துட்டு ஒரு பெரிய குழியை தோண்டி மூடிடுங்க, கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு லைஃப்பில் முன்னேற முடியும். ஓகே நண்பர்களே, ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.